சோ வணக்கம் மக்களே, நான் தான் ஜேவியூ. நம்ம சேனல்ல வாட்ஸ்அப் கதை மட்டும் இல்லாம நிறைய கிரிட்டிக்கல் டெக்ஸ்ட் பண்றோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க வாட்ஸ்அப் கதை கொடுக்குற அத்தே லவ் அண்ட் சப்போர்ட் எங்க மத்த கண்டென்ட்ஸும் கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவ் அண்ட் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். சோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. Keep supporting, stay home, stay safe. மலரே கிடையாது. தேடி போகாதே, அழகு அழிந்து போகும். டேய் ராஜா, நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம்னு இருக்கேன். ஐ திங்க் இட்ஸ் டைம். ஐ எம் லவ் டு கார்த்திக். ஐ எம் லவ் டு கார்த்திக். ரொம்ப டேஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன் மலர். இப்போ வாட்சி சொன்னியே, ஐ டூ லவ் யூ மலர். ஹே, என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, சந்தோஷத்தில் வார்த்தை வரல, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே மலர், உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு மச்சான் சீர் பார்க் வந்த? கிரிஷும் சிவாவும் 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்கடா. அதான் மச்சான், குயிக் மேட்ச் போட்டுருக்கலாம்ல. சரி அதை விடு மச்சான், நான் சொல்லியிருந்தேன்ல இன்ஸ்டாவில் ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டு. ஆமாம், ஏதோ ஸ்கூல் சீனியர் மலர்ன்ற பேர் சொல்லிட்டு எவனோ பேசுகிறதா சொன்னேன். என்னாச்சு, இன்னமும் ஓட்டிகிட்டு இருக்கான்? உன்னை ஏமாத்துறேன்னு நினச்சிட்டு அவன் ஏமாத்துட்ருக்கான். ஆமாம் மச்சான், கதையை கேளு. இன்னைக்கு ப்ரொப்போஸே பண்ணிட்டான் மச்சான் அவன். அட்ரஸ் அக்க, நீ என்ன சொன்ன? நானும் அதில் வீட்டுன்னு சொல்லிட்டேன் மச்சான், பட் அதுக்கப்புறம் பேசவே இல்லைடா. கார்த்திக், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வேற லெவல்ரா. கேமில் இருந்தாலும் பரவாயில்ல, வா. சரி மச்சான், பல்லவி கூப்பிட்றா, நான் என்னன்னு கேட்டு வரேன். நான் வரலன்னா நீங்கள் ஒரு மேட்ச் போடுங்கடா, நான் வந்துடுறேன். ரைட்ரா. சொல்லுடி, ஏதோ டெஸ்ட்டுன்னு சொன்ன, ஐ எம் ரெடின்னு சொன்னதும் காணாமல் போயிட்ட. சரி, வீட்டில் ஏதோ வேலை வந்துருச்சு போலன்னு நானும் விட்டேன். டெஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு கார்த்தி. சரி, உனக்கு பிரின்சஸ் தெரியுமா? பிரின்சஸ்? ஓ தெரியுமே, என் ராணி தான் பிரின்சஸ். டே கார்த்தி, நான் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், சும்மா காமெடி பண்ணுறேன்னு நினச்சிட்டு என் கோவத்தை அதிகமாக்காத. மலர் தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லு பார்ப்போம். ஹே, அந்த இன்ஸ்டா ஐடியா, அது ஒரு ஃபேக் அக்கௌண்டி. ஏன், உனக்கு எதுவும் மெசேஜ் வந்ததா? டேய் டேய் டேய், எப்படிடா இன்ஸ்டண்ட்டாக யோசிச்சு போய் சொல்கிற? எனக்கு டவுட் வராத மாதிரி அந்த இன்ஸ்டா ஐடியே நான் தான். எது, நீயா? இப்போ கூட பாரு, சமாளிக்க எப்படி ரூட்டை மாத்துறேன்னு. செமடா டேய். பல்லவி, நான் சொல்றது கேளு, உண்மையா அது ஃபேக் ஐடின்னு எனக்கு தெரியும்.
அது ஃபேக் ஐடின்னு தெரிஞ்சு தான் நான் சும்மா டைம் பாஸுக்கு பண்ணாமல் விளையாண்டேன். உன்கிட்ட சொன்னேன் நீ அதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குற, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விடுன்னு சொல்லுவேன் தான் உன்கிட்ட சொல்லலை. நான் பொய் சொல்லலை, என் நம்பு. டேய் டேய் போதும்டா, உன்னை நம்பினதெல்லாம் நான் சும்மா ப்ராங்க் பண்ணலாம். கண்டிப்பாக நீ என்கிட்ட வந்து சொல்லுவேன்னு நம்பினேன்டா. உன்னை நம்பினதுக்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சிட்ட. ரொம்ப ஆசையாக இருந்த தெரியுமா, நீ டக்குன்னு என்கிட்ட வந்து ராணி இன்ஸ்டாவில் என் ஸ்கூல் சீனியர் என்கிட்ட ரொம்ப வலியுதுன்னு சொல்லுவேன். அப்போது ராஜா அது நான் தான், சும்மா உன்ட்ட விளையாடுறேன், எனக்கு தெரியும்டா நீ அந்த மெசேஜ் வந்தால் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் என்கிட்ட சொல்லிடுவேன்னு, லவ் யூடா ராஜான்னு சொல்லலான்லாம் கனவெல்லாம் கண்டேன். பட் நீ என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் டேவே என்கிட்ட போய் கேமில் இருக்கேண்டின்னு. சரி இன்னைக்கு சொல்லிடுவேன், நாளைக்கு சொல்லிடுவேன்னு எவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா? ஆனால் நீ என்னடானா மலர்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன், அப்புறம் டி ஆச்சு, அப்புறம் ஹக் எமோஜி அனுப்ப ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் கிஸ் எமோஜி, அப்படியே போயிட்டே இருக்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உனக்கு அது ஃபேக் ஐடின்னு தெரிஞ்சால் எதுக்கடா என்கிட்ட அவ்வளோ போய் சொல்லணும்? என்னை அவாய்ட் பண்ணி அந்த இன்ஸ்டா ஐடிட்ட பேசணும். ஏ பல்லவி, நான் அவாய்ட்லாம் பண்ணதில்லை. நீ மெசேஜ் பண்ணால் 2 மினிட்ஸில் நான் வந்து உனக்கு தானே டெக்ஸ்ட் பண்ணுவேன். உண்மையாலுமே அது ஃபேக் ஐடின்னு எனக்கு தெரியும் டி. இப்போ கூட லின்ட்ட சொன்னேன், அவன்கிட்ட வேணால் கேட்டுப்பாரு. என்னை நம்பு பல்லவி ப்ளீஸ். இப்படியெல்லாம் சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லை? சி, உனக்காக போய் நான் எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரலான்னு நினச்சேன், பட் நீ அதெல்லாம் வர்த்தே இல்லைன்னு செஞ்சு காமிச்சிட்ட. உன்கிட்ட பேசவே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசுதுடா. ஐ ஹேட் யூ டு த கோர். இனிமே என் லைஃப்பில் வந்துடாத. குட் பாய் கார்த்திக். ஏ, நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுடி. நீ கோபத்தில் இஷ்டத்துக்கு வார்த்தை விடுற, அப்புறம் உண்மை தெரிஞ்ச அப்புறம் கொட்டின வார்த்தையை அள்ள முடியாது. இதுக்கு மேலே என்ன உண்மை தெரியணும்? எல்லாம் தெரிஞ்சிருச்சு, போடா. ஏதாச்சும் அசிங்கமாக சொல்லிட போகிறேன் கார்த்திக், கிளம்பு. டேய் மடப்பையிலே, நான் தான் அன்னிக்கே சொன்னேன்ல இதெல்லாம் வேண்டான்னு, சொல்றத கேட்டா தானே? இந்தா இந்த பிக்ஸ்லாம் பாரு. ஹே என்னடி, சும்மா மடப்பைய மடப்பையன்னு கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப தான் பேசுற. நீ என் ஃபோனுக்குள்ளே இருக்கலாம், பட் அதுக்கு நீ என் பர்ஸ்னல்லாம் தலையிடாத. இஷ்டத்துக்கு பிக் சென்ட் பண்ணுற? நான் உன்னை கூல் பண்ண தானடா சென்ட் பண்ண. நான் உன்னை கேட்டனா என் பிக் சென்ட் பண்ணி என்னை கூல் பண்ணுன? சும்மா இஷ்ட ஹேருக்கு மடப்பையன் மடப்பையனு? உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் தலையிடாத. ஏண்டா என்னைய திட்டுற? ஆமாண்டி மூடிட்டு போ, இல்ல அசிங்கமா ஏதாச்சும் கேட்டுருவேன்.
என்னையவே திட்டல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு.